ராமன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். வாலி, கேள்வி கேட்பது எல்லோருக்கும் சுலபம். ஆனால் கேள்வியை கேட்கின்ற ஒருவன் சில விஷயங்களை நினைவிலே வைத்துக் கொண்டு கேள்வியை கேட்க வேண்டும். எது அறம், எது பொருள், எது இன்பம், எது உலகத்திலே இப்பொழுது வாழ்கின்ற பொழுது அறம், இவைகளையெல்லாம் நன்கு கற்று உணர்ந்த பெரியவர்கள் அவர்களிடம் முறையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர ஏதோ கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது முறையல்ல. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் கேள்வி கேட்க வேண்டும். அபிஞ்ஞாய கதம் பால்யாது, எதையுமே தெரிஞ்சுக்காம உனக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவம் வச்சுட்டு சின்னத்தனமான பால்யாதுன்னா அறியாமையினால என்ன கேள்வியை கேட்கிறேன். அபரிஷ்டுவா புத்தி சம்பன்னானு நன்னா தெளிந்த அறிவுடையவா இருக்கா இல்லையா, அவகிட்ட போய் முறையா கேட்டு வயசானவாரை கேட்டு ஆச்சாரியனை கேட்டு சுவாமி இது தர்மமா, எந்த காலத்துல எந்த இடத்துல இது தர்மம் அப்படின்னு கேட்கணும். வைத்தியநாத சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் அவர் ஆச்சாரங்களை பற்றி எல்லாம் எழுதினார். ஏகாதசி அன்னைக்கு தலையில எண்ணெய் வைத்து தீர்த்தம் ஆடக்கூடாது, ஏகாதசி அன்னைக்கு சாதம் பண்ணிக்க கூடாது அப்படின்னா பிரமாதமா எழுதியிருக்கார். என்ன போல ஒருத்தன் அதை படிச்சு விட்டான். இந்த சுவாமி எழுதியிருக்காரு, இதை அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அல்பத்தனமான ஆசை. இங்கேருந்து சுவாமி இருக்கிற கிரகத்துக்கு போனா அமேதனோ ஏகாதசி சுவாமி பணம் சாரணம் திரும்பி வந்துட்டான். சுவாமி கூப்பிட்டாருங்க, வாடா எதுக்கு வந்த, ஏகாதசி சாரம் பண்ணிக்கலாமான்னு கேள்வி கேட்கணும்னு வந்த, இதை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ஆமா அப்படின்னா பைத்தியக்காரா, எந்த அவசரத்துல நான் அப்படி பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் இருக்குமானால் அன்னைக்கு இதெல்லாம் பார்க்கிற வழக்கம் இல்லை, விருத்தி தீட்டு அது க்ஷய தீட்டு இருந்து தீட்டு அன்னைக்குதான் போறது அப்படின்னு சொன்னா அது ஏகாதசியா துவாதசியால் பார்க்க கூடாது பைத்தியக்காரா, பேரை மறந்துருங்க, விருத்தி தீட்டு விருத்தி தீட்டுனால நடக்கிறது இது கூட தெரியாம அப்படின்னா. சாஸ்திரம் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த சமயத்துல எதை பண்ணணும்னு சொல்லணும். சாஸ்திர ஞானம் இருக்க அது தெரிஞ்சுட்டேன், இதை தெரிஞ்சுட்டேன், என்ன கேள்வி கேட்கலான்னு பைத்தியக்காரா, நல்லா படிச்சவாள பார்த்து அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு அப்பதான் கேட்கணுமே தவிர உத்தமமான ஆச்சாரியங்கிட்ட முறையா பாதம் கேட்காம கேள்வி கேட்க கூடாது. சௌமியா வானரத்தை நீ என்ன பண்ற சாப்பிடாது, சபல புத்தி சில பேர் இருக்கா கேள்வி கேட்கறது. நான் பஸ்ல போயிட்டு ஒருத்தர் கேட்டேன், வானவரத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன, நான் என்ன நான் சொல்ற வழக்கம் இல்லை அப்படின்ட்டேன். உடனே காரணம் என்னன்னா வீராபுரத்தை நான் கேள்வி கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்காக அந்த மாதிரி கேள்வி கேட்கற முதல்ல நீ இருக்கிற இடம் இருக்கு பாரு அது யாருக்ஷாபு வம்சத்திலே வந்தவர்கள் சக்கரவர்த்திகள், அசமய தயாகம் பண்ணிருக்கா, எல்லா இடத்துக்கும் குதிரைய அனுப்பியிருக்கா, குதிரைய யார பிடிச்சு கட்டல, ஆகையினால எல்லா அரசர்களும் இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆகவே இந்த பூமி இருக்க இது இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சேர்ந்தது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, நாம யார் இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற சொசைல வனகான இங்க இருக்கிற மலை இங்க இருக்கிற காடு எல்லாம் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது,
அங்க இருக்கிற மிருகங்கள், பட்சிகள், மனுஷர்கள் எல்லாரும் அவளுடைய ஆதிக்கத்துல இருக்கிறவா. சக்கரவர்த்தியா இருக்கிற அந்த இக்ஷ்வாக வம்ச மன்னர்கள் இங்க இருக்கிறவால தண்டிக்கவும் முடியும், விட்டுவிடவும் முடியும். இது ரெண்டும் அவர்களுடைய பொறுப்பு. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. யார கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நீதான் ராஜா இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கலையா? எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தன் வாயால் பரதனுக்கு கொடுத்த ஒரு டைட்டில். பரதஹ, அவன் சத்தியம் தவறாதவன், சத்தியவான். ருஜுஹு, ருஜுஹு ஒரு வார்த்தை உண்டு சம்ஸ்கிருதத்துல. மனம் வாக்கு செயல்களினால் தூய்மையா இருத்தல் ருஜு. மனசேகம், வசசேகம், கர்மன்யேகம், மகாத்மனாம். யாரா உலகத்துல பெரியவன் கேட்டா மனசு என்ன நல்லதை நினைக்கிறதோ அததான் வாய் சொல்லணும். என்ன சொல்றமோ அததான் செய்யணும். அப்படி மனம் வாக்கு செயல் மூணு ஒருமையா இருக்கணும் தான் உலகத்திலேயே ருஜு. மனசு அந்நியத்து, வசஸ் அந்நியத்து, கர்ம அந்நியத்து. மனசு எதையோ நினைக்கும், வாய் எதையோ சொல்லும், எதையோ பண்ணுவான். சம்பந்தமே இல்லாம சில பேர் வழியெல்லாம் இருக்கான் இல்லையா, அவனுக்குனா ருஜுன்னு சொல்லப்படாது. தர்ம காமாத்தம். பரதன் யார் தெரியுமா? எது தர்மம் யார் சொன்னான்னு பாக்குற வழக்கம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, எது தர்மமோ அது தர்மம். அவனுக்கு ஆசை இருக்க அது வந்தா புரிஞ்சுன்றவன். ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆசையே இல்லாத மனதை உடையவன். அவனுக்கு பொருளாசையே கிடையாது. இந்த மூணும் யார்கிட்ட இருக்கோ அவன் நீதிமானா இருப்பான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பரதன் தத்துவஜ்ஞஹா விக்கிரக அனுகிரகேரதா. அவன் தான் தண்டிப்பதற்கும் விழுவதற்கும் காரணமாக இருப்பவன். அவனுடைய ஜேஷ்டபாதா, எனக்கு அவன் பெரியவன், அவனுக்கு நான் பெரியவன். ஆகையினாலே அவனுடைய ஆட்சியிலே நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னா. என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன தர்மம் அப்படின்னு கேட்கிறான் வாடி. முதல்ல மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ட்ரெடிஷன் ஒண்ணு உண்டு, மரபுன்னு ஒண்ணு உண்டு. இந்த மரபுங்கிறது மிக பெரிய வார்த்தை. அவர் பேப்பர் பிரசன்ட் பண்ண ட்ரெடிஷன் இன் ராமாயணான்ட்டு. சில மரபுகள் மீறப்படக்கூடாது, மீறினால் நாட்டிலே அமைதி இருக்காது. அந்த மரபுகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, சேர்ந்து அந்த குடும்பத்துல என்னென்ன தர்மங்களை பின்பற்றணும்னு சட்டம் இருக்கு. ஜேஷ்டப்ராதா பிதா சைவ யஸ்ய வித்யாம் ப்ரயச்சதி ப்ரயஸ்தே பிதரஜ்ஞேயஃ தன்மே பதிஹி வர்த்தினஃ. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அருமையான வார்த்தை. தர்மத்தின் வழியிலே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் இது பொருந்தும். தர்மமானது பண்ணாங்க தேவை, கவலைப்படவே கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லையோ, அவனுக்குதான் இந்த ஸ்லோகம் பொருந்தாது. யார் யார் தகப்பனா நிலையிலே கருதப்பட வேண்டியவர்கள், ஜேஷ்டபிராதா பிதிருஷ்டமானா, தமையனா தகப்பனா நிலையிலே வைத்து மறிக்கப்பட வேண்டியவன். தகப்பனா இரண்டாவது, மூணாவது எஸ்ய வித்யா பிரயச்சரி ஆச்சாரியன், ஆச்சாரியன் தகப்பனாராக கருதப்பட வேண்டியவன். இவ மூணு பேரையும் தந்தை ஸ்தானத்திலே வந்து வைத்து நாம் போற்ற வேண்டும் என்பது தர்மத்தின் வழியில இருப்பவர்களுக்கு நியாயமான நடைமுறை. இத தமிழ் எழுதியிருக்கான் ஒரு பாட்டு. கம்பேர்டிவ் ஸ்டடின்னு ஒன்று உண்டு. தமிழை நல்லா படிக்கணும், அவன்தான் பேச முடியும். தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா,
தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா, சார்ந்த சத்குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலை நெல் அஞ்சையில் என்று உற்ற துயர் தீர்த்துள்ளோன் ஒரு பிதா, கபடமிடு மனைவியை பெற்றுள்ளோன் ஒரு பிதா, களி தவித்தவன் ஒரு பிதா, காதினியில் இவரை நித்தம் பிதா என்று உளம் கருதுவது நீதியாகும். அது வடமொழியா இருந்தாலும் தென்மொழியா இருந்தாலும் மனித சமுதாயத்துக்கு ஆணிவேரான தர்மங்களை சொல்லுவதிலே ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா ஒரு காலத்துல நல்ல தமிழ் பேசினா இந்த வித்வான்கள் ஒப்புக்கிறது இல்லை. முத முதல்ல உபன்யாசத்துக்கு வர்றது எதிராபுரமாடா தமிழ் தாண்டா தெரியும் அவனுக்கு அப்படி அப்படி ஒரு எண்ணம், தமிழ்ல பேசினா என்ன சாதாரணம் நினைச்சிருந்த. அப்ப நான் கேட்டேன், சீக்கிராபுரம் போட்டி தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுமே இரு மொழிகள் தெரியணும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு ஒரு மொழி தெரியுதுனாலே இன்னொரு மொழியில ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிடப்படாது. தமிழ்லயும் இந்த பாட்டு இவர்கள் தகப்பனாக கருதப்பட வேண்டியவர்கள். அதுக்கப்புறம் யவியன் ஆத்மனப்புத்திரி யார் யார மகனா கருதணும், தம்பி இருக்கானோ இல்லையோ தம்பியே மகனாக கருத வேண்டும். அது மாத்திரமில்ல, ஆத்மனப்புத்திரக தன்னுடைய மகன் ஆச்சாரியன் சிஷ்யனை மகன் பாவத்திலே பார்க்க வேண்டும். இந்த உறவு இருக்கு இல்லையா, இது ஒரு தெய்வீகமான உறவு. புத்திரபத்தே திரையஸ்தியா, இவா மூணு பேரை பிள்ளையா நினைக்கணும். இப்படி யார் சொன்னா எது சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறியா, தர்மகா சேட்டு அத்த காரணம், அதுதான் தர்மம். நீ நடக்கிறமா நடக்கலையான்னு சொல்ல விரும்பல, தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், இதுதான் தர்மம். அப்படி இருக்குது சுக்ரீவன் உனக்கு என்ன ஆகணும், மகன் ஸ்தானத்திலே கருதப்பட வேண்டியவன். சுக்ரீவனுடைய மனைவி என்ன ஆகணும், மருமகளாக கருதப்பட வேண்டியவள். மருமகள்னா யாரு, மருவி வந்த மகளாக கருதப்பட வேண்டியவள். ஆக ஒரு தகப்பனார் மகளை அடைய நினைப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அத்தனை பெரிய அயோக்கியத்தனத்தை நீ செய்திருக்கிறாய். தர்மம்னு கேட்ட இல்லையா என்ன, அடிப்படை தர்மம் இது. சேர்ந்து வாழச்சே இந்த தர்மத்தை நடைமுறையில் வச்சுக்கலேன்னு சொன்னா மனித வாழ்க்கையே இருக்காது, எல்லாம் மிருகமா தான் இருப்பான், மனம் போனபடி போயிட்டு இருப்பான். தர்மத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி வச்சிருக்காவா, எனவே தர்மத்தை மீறி இருக்கிறாய். ஏண்டா தம்பியினுடைய மனைவியை விரும்பிட்டு நீ வந்து என்னை பார்த்து தர்மத்தை வச்சு கேள்வி கேட்கறேன்னு சொல்றியே, எல்லாம் நியாயம். நீ பண்றதுக்கு தப்பு இருக்கு பாத்தியா, அதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், என்ன தெரியுமா, இந்த மாதிரி தப்பு பண்றவனோ கொல்லணும், வேற வழி கிடையாது. ஆகையினாலே நீ கொல்லப்பட வேண்டியவன். ஔரசீம் பகினீம் வரபி பாஜ்யாம் வரபி அனுஜஸ்யா, தன்னுடைய மகள் தன்னுடைய உடன் பிறந்தவள் தம்பியின் மனைவி இவர்களையெல்லாம் எவன் ஒருவன் தவறான எண்ணத்தோடு பார்க்கிறானோ அவன் நிச்சயமாக உலகிலே தண்டிக்கப்பட வேண்டியவன். அவனுக்கு மரணத்தை தவிர வேறு தண்டனை கிடையாது. மரண தண்டனை கொடுக்கிறோம்னா இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா இன்றைக்கு நடக்கிற அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ராமாயணத்துல தர்மங்களை பிடுங்கி வச்சிருக்கான் மனுஷன். அந்த தர்மங்களை யாரும் சொல்ற கதை எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கதை தான் சொல்றான், தர்மத்தை சொல்லணும். சத்தவேதாமாது எதனால ஆசை, இந்த மனுஷனை குட்டிச்சவர் ஆக்குறதே அதுதான். மகான்கள்லாம் சொன்னா ரெண்டு மனம், ஒன்னு தூய்மையான மனம், மற்றொன்று தூய்மை இல்லாத மனம்.
தூய்மையான மனத்தில் ஆசையே இருக்காது, எந்த ஆசையும் இருக்காது. பகவான தவிர வேற ஒன்னும் தெரியாது. அப்படி இருந்தா சொல்லுவா அது பைத்தியம்டா அப்படின்னுவான். நிறைய பக்கம் உண்டு அந்த மாதிரி, ஏதாவது வீரா பார்த்தா ராத்திரி பூரா பிசாசு மாதிரி எழுதிட்டு இருக்கின்றாரு அப்படின்னு ஒரு சுவாமி என்ன பார்த்து. நான் கொஞ்சம் வார்த்தையா இருந்த கெட்டிக்காரன், இந்த சுவாமியை போய் பார்த்தேன், சுவாமி இந்த மாதிரி பிசாசு மாதிரி ராத்திரி எல்லாம் எழுதிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம்னு சாதிச்சுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படி நல்லா வாசிக்கிறேன் எழுதவேங்கிறத பாராட்டு. அது எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா என்ன சாதிக்கிறது அப்படின்னாரு. ராத்திரி 12 மணிக்கு நான் எழுதுறேன் நான் வாசிக்கிறேன்னு தேவருக்கு எப்படி தெரியும்? தேவர 12 மணிக்கு அங்க வந்துருக்கணும் இல்லையா? அப்போ ராத்திரியில சஞ்சாரிக்கிறது ஒண்ணு பிசாசா இருக்கணும், இல்ல ராட்சசனா இருக்கணும், சுவாமி எந்த கோஷ்டியை சேர்ந்தவர் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஓடியே போயிட்டாரு. உங்களோட வார்த்தை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, யாரும் பண்ணாத காரியத்தை ஒருத்தர் பண்ணான்னு சொன்னா அவனை பைத்தியக்காரன் அப்படின்வான். தர்மம் அது, தர்மத்தை பின்பற்றும் போது எவ்வளோ பேர் எவ்வளவோ சொல்லுவான், இந்த தர்மம் இருக்க அதை காப்பாத்தியே தீரணும். அதனால நீ செய்த தவறு இருக்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் நீ, எனவே உன்னை நான் தண்டித்திருக்கிறேன். ஜனிதாஜ உபநேதாஜ ஜஹாச வித்யோபயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதரஸ்மதா. மறுபடியும் வலியுறுத்துறார், உன்னை பெற்றெடுத்தவன், வளர்த்தவன், கல்வியை சொல்லிக் கொடுத்தவன், சாதம் போடணும் இல்லையோ அவனை தந்தையா நினைக்கணும். அன்னதாதா சுகிபவா. சாப்பிட்டா ஒரு காலத்துல சாப்பிட்டு எழுந்துக்கிட்டு சாதம் போட்டு சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. அன்னதாதா சுகி பவா. நான் சொன்னேன் அது மாதிரி போறாது, இன்னும் ஒன்னு சேர்த்துக்கோங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா, அன்னபோக்தா சகி பவா. இந்த மாத்திரை வந்து எவன் சாப்பிட்டுட்டு போறானோ அவன் எனக்கு நண்பனா இருக்கட்டும் அப்படின்னு. போடுறவன மட்டும் இல்ல, சாப்பிட்றவனும் சாதம் போட்டவனே நண்பனா நினைக்கணும். கைய நினைச்சிட்டு அண்ணிட்ட போயிட்டு மறக்கிறான் பாருங்க, அவனுக்கு சாதமே போடக்கூடாது. சாப்பிட சொல்றது சுவாமியை கூப்பிட்டா வந்தார், சரி எல்லாம் முடிஞ்சது சாப்பிட்ற சமயம், சாப்பிட்ற சமயம் தேவையில்ல எல்லாம் பண்ணணும்னு கேட்டார். எதாவது சுவாமி கேட்கறது பரிசேஜனம் பண்ணுவேன் அப்படின்னா. அப்புறம் அப்படி இல்லை, அப்புறம் போக முடியல, இல்லை இல்லை உங்களுக்கு சாதம் கிடையாது எழுந்து போனேன். என்ன அப்படி சொல்றாருன்னார், பரிசேஜனை பண்ணது பார்த்தா, ஏ பிரபு ராமா இன்னைக்கு இந்த வேலைக்கு இந்த ஆத்துல நான் சாப்பிடணும்ட்டு நீ சங்கல்பிச்சு இந்த சாதத்தை எனக்கு கொடுத்துருக்க, உன்னுடைய பிரீதிக்காக நான் சாப்பிட்றேன். அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் சாப்பிடணும், அந்த குணம் இருந்தால்தான். அதனால சாதம் சாப்பிட்றது லேசி இல்லை, சாப்பிட்றதுக்கு விதி இருக்கு. இந்த பரிசேஜனம் ஒன்று இருக்கோ இல்லையோ, சத்தியம் தத்தே என்ன பரிசீலிச்சாமி சொல்றோமோ இல்லையோ, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட மேடையில. தினமும் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிடத்தே பண்ணிட்டு இருக்கோம், என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு ஒரு சுவாமியை கேட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனம் இதுக்கெல்லாம் போய் அர்த்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அது கடைசியில ஒரு வித்வானை கேட்டேன், அவர் ஒருத்தர் தான் கரெக்டா சொன்னார், அன்னம் அப்படி இருக்கு இல்லையா அதே சத்தியம், சத்தியம் சத்தியமா இருக்கின்ற அன்னத்தை. ருத்தம்னு ஒரு வார்த்தை உண்டு, ருத்தம்னா மெய்மை, ருத்தேன மெய்மையினால் சத்தியமான அன்னத்தை மெய்மையான பகவான் பெயரினாலே தூய்மைப்படுத்துகிறேன். அது சத்தியம் துவர்த்தேன சேர்ந்துட்டா அப்படின்னு வரும், துவர்த்தேனா அன்னம் துவர்த்தேன. கடைசியில என்ன சொல்றோம், அமர்த்தோ பித்தாரம்பின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது பித்தாரம்பம் இல்ல மாத்தாரம் இல்ல, அமிர்தா அபிதானமசி. நான் சாப்பிட்ட இந்த அமிர்தம் இருக்க, அதுக்கு அமிர்தம்னு பேர் நம்ம வாழ வைக்கிறதா நான் சாப்பிட்டுக்கேன். அது அபிதானமசி தன்மயம் ஆகட்டும்னு அர்த்தம். நான் சாப்பிட்ற சாதம் தன்மயம் ஆகட்டும், ஃபுல்லா சயின்ஸ் தான். வார்த்தையை நம்ம சரியா அர்த்தம் தெரிஞ்சுக்காமயே
இந்த லௌகீகனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு வைதிகன் என்னமோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன், நாம துறையாட்டம் போயிட்டு இருக்கோம். மை ஹம்பிள் ஒப்பீனியன் இஸ் தி தமிழ் மீனிங் ஆஃப் தீஸ் வேர்சஸ் ஷுட் பி பப்ளிஷ். ஜனங்களுக்கு தெரியணும் இது என்ன மந்திரம், இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, ஏன் தெரியுமா வச்சா எதுக்கு அனுஷ்டானத்தில் இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா இது அனுஷ்டானத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதில் இருக்கிற அர்த்த புஷ்டி இல்லையா காரணம் தெரிஞ்சுக்கணும். அதனால அன்னதாசா இவெல்லாம் நமக்கு பெரியவான்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். சுக்ரீவேன ஜமே சக்யம் லக்ஷ்மணேன ததாயதா ராஜநிமித்தம் சா நிஸ்ரேயசியதஸ்ததமே. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீ சுக்ரீவனோடு நான் நட்பு செய்து கொண்டேன். என்ன காரணம்னா சுக்ரீவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன், பாதகத்தை செய்தவன் நீ என்று புரிந்து கொண்டேன். எனவே அவரோடு நட்பு செய்து கொண்டேன். நான் வலிமையை பார்த்து நட்பு செய்து கொள்வதில்லை, உள்ளத்தை பார்த்து நட்பு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே சுக்ரீவனோடு நான் நட்பு செய்து கொண்டது அவன் பாதிக்கப்பட்டவன் என்ற நிலையினாலே. நல்ல நண்பன் சொன்னார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கன் இழுக்கன் கலைவதான் நட்பு. துன்பம் வர காலத்தில் எவன் கை கொடுக்கிறானோ அவன் தான் நண்பன். அதனால சுக்ரீவன சுக்ரீவனோட நட்பை வச்சுட்டேன். என்ன காரணம் கேட்கிறியா, உன்னால் அவன் இரண்டு இழப்புகளை பெற்றிருக்கிறான், மனைவியை பிரிந்திருக்கிறான், ராஜ்யத்தை இழந்திருக்கிறான். எனவே இவை இரண்டையும் இழந்தவனாயிருக்கின்ற அவனுக்கு உதவி பண்ண வேண்டும். எளியோர்க்கு இறங்குதல் அதுதான் வாழ்க்கை. நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறவனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருவோம், இல்லாதவனுக்கு வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. தானம் பண்றதா இருந்தா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அவனுக்கு தான் தானம் பண்ணணும். நாம என்ன பண்றோம், யாருக்கு இருக்கோ அவனுக்கே பண்ணிட்டு இருக்கோம். ஆகினாலே ஏது மிலா, ஒண்ணுமே இல்லாதவன் கதியே இல்லாதவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். தர்மமாக அவன் அனுபவிக்க வேண்டியவர்கள் வேறு உறவுனால் அதர்மமாக பறிக்கப்பட்ட காரணத்தினால் அவன் அவதிப்படுகிறான் உண்மை. எனவே தர்மத்தின் வழியாக செல்வதனால் தொல்லைப்படுகின்ற ஒருவனை காப்பாற்றுவது எனது கடமை, அவனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவனோடு நட்பு செய்து கொண்டேன், நட்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆகையினாலே சுக்ரீவனுக்காக உன்னை அடித்திருக்கிறேன். அடுத்தது பிரதிஜாஜ மயாதத்த, அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த, யாவது தம் ந அபிபஷ்யாமி, எதுவரையில் நான் வாலியை பார்க்கவில்லையோ அதுவரையில் வாலி உயிரோடு இருப்பான். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ என் கண்ணிலே அவன் பட்டு விடுவானால் நிச்சயமாக அவன் இறந்துபடுவான். ஏன் என்று கேட்டால் சாரித்திர தூஷகா, ஒருவன் செய்கின்ற தவறு அவனோடு போய்விட்டால் பரவாயில்லை, அவன் செய்கின்ற தவறு வழி வழியாக காப்பாற்றப்படுகின்ற மரபினை கெடுக்குமேயானால் அந்த மரபை கெடுக்கின்ற செயலை செய்பவனுக்கு தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். சொசைட்டி ஆகியனாலே அவனோட சத்தியம் பண்ண பிரதிஜாஜ மயாதத்தா. அதுவும் எப்படி, பாவக சன்னிகோ, அக்னியை மூட்டி நெருப்பு சாட்சியா வச்சு நான் தப்பு செய்து கொண்டேன். பிரதிஜாய கதம் சக்கியம் அத்விதேனம், சத்தியம் பண்ண விற்பாடு என்னால எப்படி மீற முடியும். எனவே சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சுக்ரீவனை காப்பாற்ற வேண்டிய நிலைமை, சுக்ரீவனை காப்பாற்றுவதற்காக உன்னை அடிக்க வேண்டிய நிலைமை. எனவே உன்னை அடித்திருக்கிறேனே தவிர உன்னை பகைமையினாலோ வேறு எந்த காரணத்தினாலோ நான் அடிக்கவில்லை. இன்னொரு காரணம் சொல்றேன் கேளு. காரணம் மறி பொங்கவா வீர நம் அஞ்சும் கட்டமர்கசி.
இந்த நந்தா நீ புரிஞ்சுட்டியானா என் பேர்ல உனக்கு கோபம் வரவே வராது. புரிஞ்சுக்கா இருந்தால்தான் கோபம் வரும். நன்னா புரிஞ்சுக்கோ, நான் ஏன் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன காரணம், முதல்ல கோபத்தை விடு. நான் அடிச்சுட்டேன்ற கோபத்திலேயே கேள்வி கேட்கிறே தவிர, அடிச்சவன் யாரு, ஏன் அடிச்சிருப்பான், என்னதுக்கு அடிச்சிருப்பான், நாம என்ன தப்பு பண்ணோம், இவையெல்லாம் நீ சிந்திக்காம கோபம். மனுஷனுக்கு தொல்லையே கோபமும் ஆசையும் தான். அதனால்தான் சந்தியாவந்தம் பண்ணிச்சு ஒரு வரி சேர்த்துருக்கா, காமோகார ஸ்ரீத்த பன்னியுடக்கார ஸ்ரீத்த ஓம் நமோ நமஹா அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு விஷயம், இது ஒரு விஷயம் எவ்வளவு சொல்றோம்னா, ஒரு விஷயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் பண்ண தவறுகளுக்கு காரணம் காமம் அகாஷிட்டு என்னிடத்திலே இருக்கின்ற ஆசை உணர்வுதான் இந்த தவறை செய்தது. மன்யுன்னு கோபம், மன்யு அகாஷிட்டு கோபம் தான் செய்தது. சந்தியாவந்தம் போது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, நான் பண்ண தப்புக்கு தான் காரணம் என்னுடைய ஆசை, என்னுடைய கோபம். 78 வருஷமா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. சந்தியாவந்தத்தை அழகா இதை சொல்லிட்டு இருக்கார். கோபத்தை விட்டு தொலைக்கலாம இல்லையோ, ஆசையை விட்டு தொலைக்கலாம இல்லையோ, அப்படி பாத்தீங்கிறது. அதாவது சொல்ல, கோபப்படாம கேள், வெறும் ஆத்திரப்படாத. சுனு சாபி அபரம் பூயா காரணம் வழி புங்கவா எத்து கிருத்துவா. நீ ஒரு காரியத்தை பண்ணிட்ட, ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் பண்ணிருக்க. யோசனை பண்ணிப்பாரு, சுக்ரீவனை ஏன் அடிச்ச நியாயமா, சுக்ரீவன் மனைவி ஏன் அபகரிச்ச நியாயமா, கோபத்தை விட்டுட்டு நாம பண்ண காரியம் இருக்க அது சரிதானா அப்படின்னு அறிவு பூர்வமா சிந்திச்சுப்பார். அப்புறம் என்ன நீ கேள்வி கேட்டது தப்புங்கிறத நீயே புரிஞ்சுக்குவேன். மனுஷனுக்கு ஆத்திரம் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது வார்த்தைகள் தடம் மாறும். அதனாலதான் கோபத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்காதீர்கள். நம்ம கோபத்தில் எதையோ சொல்றான் பாவம். ஆகையினாலே நீ கோபத்தினால என்ன கேள்வி கேட்டிருக்க, எனக்கு கொஞ்சம் கூட நீ கேள்வி கேட்டேன் வருத்தமே இல்லடா அப்படின்னார். இவ்வளோ கேள்வி கேட்டே எனக்கு வருத்தம் நினைக்கிறியா? கிடையாது. என்ன ஐயோ, நீ கோபத்தில் கேட்கறேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையில் நான் மன்யூஹோ ஹரியூதபா, எனக்கு இந்த நிலையிலேயும் உன் பேரில் கோபம் இல்லை. இவ்வளோ சரமாதிரியா கேள்வி கேட்டியோ இல்லையோ, கோபம் வரணுமா வேண்டாமா எனக்கு? என்ன சொன்ன, வாழும் கிணறு அப்படின்னு சொன்னியே இல்லையோ, புல் மூடி இருக்கிற கிணறை போன்றவன் அதர்மம் நீ, இப்படிதான் கேட்ட இல்லையா? வேற ஒருத்தர் தான் கோபம் வந்திருக்கும். நான் நீ கோபத்தினால கேள்வி கேட்கறதுனால உங்ககிட்ட வந்து சாந்தமா பதில் சொல்லணும்னு சொல்றேன். எனக்கு கோபம் இல்லை. கோபம் இருந்தா அங்க வார்த்தை எல்லாம் சரியா இருக்காது. நீ கோபத்தினால கேட்டிருக்க, நீ கேட்டது நான் தப்பா நினைக்கல. அது மட்டும் அல்ல, துர்லபஸ்ய தர்மஸ்ய ஜீவிதஸ்ய துபஸ்யா. துர்லபம் எது தெரியுமா? தர்மத்தை நன்கு புரிந்து கொள்வது. பல பேருக்கு பல பேருக்கு தர்மத்தை சரியா புரிஞ்சுக்கிற ஆசைகள் இல்லை, எது தர்மம்னே தெரிய மாட்டேங்கிறது. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கமே, இந்த வாழ்வு சிறப்பா அமையணும்னா எந்த தர்மத்தை பண்றது, எந்த காரியத்தை பண்ணா நமக்கு நன்மை உண்டாகும், இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்பவர்கள் உலகிலே குறைவு. ஆகையினால அவசரமா இருக்கிறது, எதை பண்ணணுமோ அதை பண்ணல. ஆசையினால தப்பு பண்ணிட்டேன், தண்டனையை சந்திக்கிட்டு கோபம் வருது, கோபம் வரச்சு கேள்வி கேட்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோ, உலகத்தில் இருக்கிற மனுஷன்னா யார் தெரியுமா? தேவ மனுஷ ரூபேனா. தேவர்கள் தான் மனிதர்களாக வந்திருக்கா.
ஆகையினாலே அவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கான்னு சொன்னா எல்லோரும் உயர்ந்தவர்கள். இந்த உயர்ந்தவர்கள் ஏன் தப்பு பண்றான்? கோபமும் ஆசையும். அதனால்தான் ரொம்ப பெரியவர்களா தப்பு பண்றான். ஆகையினால இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவாதான். சூழ்நிலை இருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலை வரைச்சே அத்திரப்படாம கோபத்துக்கு அடிமையாகாம இது தர்மம் தானா அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டா நமக்கு வர ஆபத்தை நம்ம தடுத்துக்கலாம். ஆகையினால நீ கோபத்தினாலே கேட்கின்ற கேள்விகளை அறத்தை மறந்து கேட்கிறாய், இதுதான் அறம் என்று மிக தெளிவாக அறத்தை பற்றி வாலிக்கு சொன்னான். இனி வால்மீகியிலே இருக்கின்ற பாங்கு, கண்ணன் கம்பன் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான் என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம்.